ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இனி நான் ஸ்வீட் பொங்கல் எப்படி செய்யணுமென்னு சொல்லிக் கொடுக்குறீங்க எனக்கு சரியாக தமிழ் தெரியாது நான் எதை தப்பாக பேசுனா அம் சாரிங்க ஸ்வீட் பொங்கலுக்கு தேவையான பொருங்கள் அரிசி ஒரு கப்பு பாசிப்பருப்பு முக்கால் கப்பு பால் ஒன்றரை கப்பு வெல்லம் ஒரு கப்பு நெய் அஞ்சு டீஸ்பூன் மூந்திரி திராக்ஷா தேங்காய் முதல்ல நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சிடணும் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சிட்டு இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கணும் இப்போ இதில் நம்ம ஒன்றரை டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டுமில்லைங்களா இப்போ நம்ம வந்து குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சுக்கலாம் மூணு விசில் வரணுங்க இப்போ நமக்கு மூணு விசில் வந்துச்சுங்க பருப்பு சாப்பாடு ரெண்டும் வெந்துச்சுங்க இப்போ நம்ம வந்து தாலிம்பு வச்சுக்கலாம் முதல்ல மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றணுங்க இப்போ வந்து நம்ம தேங்காய் பீசஸ் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ நம்ம இதெல்லாம் மூந்தி ஆட் பண்ணிக்கலாங்க வெறும் வாட்டி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டால் ட்ரை கிரே ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது இப்போ மூணுமே நல்லா ட்ரை ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே போட்டோம் இல்லைங்களா இப்போ மூணுமே நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்ல கிரேப்ஸ் எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து அரிசி பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா நல்லா கலக்கணுங்க இப்போ நம்ம வந்து ஹாஃப் டம்ளர் மில்க் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் அரிசி இந்த மில்க்கில் கொதிக்கிறப்போ மில்கெல்லாம் அரிசி அப்சர்வ் பண்ணுங்க அப்புறம் வந்து நம்ம இப்போ பெல்லம் ஆட் பண்ணிக்கணும் நல்லா பல்லம் நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் நம்ம கலக்கிட்டு இருக்கணும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா இப்போ கொஞ்சம் நம்ம இலாச்சி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் கலக்கிட்டே இருக்கணும் இப்போ கொஞ்சம் நம்ம டூ ஸ்பூன்ஸ் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு என்னோட ஸ்வீட் பொங்கல் பிடிச்சி என்னோட வீடியோஸ் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்